வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் இயல் நான்கில் இடம்பெற்றுள்ள பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார் அவர்கள் பாடிய பாடல் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. குலசேகர ஆழ்வார் என்பவர் பன்னீர் ஆழ்வார்களுள் ஒருவர். பன்னீர் ஆழ்வார்கள், அப்ப பன்னீர் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர். அந்த பன்னீர் ஆழ்வார்கள் யார் யாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், நம்மாழ்வார், திருமங்கை ஆழ்வார், தொண்டரடி புரியாழ்வார், பெரியாழ்வார், ஸ்ரீ ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு பன்னிரண்டு ஆழ்வார்கள் இருக்காங்க. இந்த பன்னிரண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நூல்ல வந்து 4000 பாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. இதை தொகுத்தவர் வந்து நாதமுனிகள். இந்த பன்னீர் ஆழ்வார்களுடைய பாடல்களை தொகுத்தவர் வந்து நாதமுனிகள் என்பவர். அந்த பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவங்க மூன்று பேரையும் வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா காலத்தால் முற்பட்டவர்கள், சமகாலத்தை சேர்ந்தவர்கள். மற்ற ஆழ்வார்களை விட இவங்க வந்து முந்தைய காலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலையும், அதே போல இவங்க மூவரும் வந்து சமகால ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவர்கள ஒருவர் தான் வந்து யாரு? குலசேகர ஆழ்வார். பன்னீர் ஆழ்வார்கள் ஒருவர் தான் குலசேகர ஆழ்வார். இவர் வந்து கேரள மாநிலத்துல திருவஞ்சை களத்துல பிறந்தவர். இவர் வந்து ராமன் மீது மிகுதியான பக்தி கொண்டவர். இவர் வந்து பன்னீர் ஆழ்வார்கள்ல ஒருவராக கருதப்படுபவர். அதே இது 4000 திவ்ய பிரபந்தத்துல இடம்பெற்ற பெருமாள் திருமொழி எனும் பகுதிதான் இவருடைய நூல். இதுல வந்து 105 பாசுரங்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. 105 பாடல்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. இவர் வந்து வடமொழி தென்மொழியிலையும் வல்லவராக கருதப்படுவர். தமிழ்ல வந்து பெருமாள் திருமொழியையும், அதே இது வடமொழியில வந்து முகுந்த மாலை அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. குலசேகர ஆழ்வார் வந்து திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியதுனால அதற்கு குலசேகரன் வீதி என்ற பெயரும் இட்டு வழங்கி வர்றாங்க அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. தமிழகத்தின் பழம்பெரும் சமயங்கள்ல ஒன்று வந்து வைணவம். அந்த வைணவ திருமாலை வந்து முழு முதற் கடவுளாக கொண்டு போற்றி வழிபட்டு வருபவர்கள் தான் வைணவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்க வைணவ சமயத்தை வழிபடக்கூடியவங்க வந்து பின்பற்றக்கூடியவர்கள் வந்து திருமாலை தன்னுடைய கடவுளாக ஏற்று போற்றி வருபவர்கள் அப்படின்னு. இந்த பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய அந்த தேனினும் இனிய தீன்தமிழ் பணுவல், எதை சொல்றாங்க? அந்த 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, அந்த பாடல்களுடைய தொகுப்பு சொல்றாங்க. அதாவது பன்னீர் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு எப்படின்னு தான், தேனினும் இனிய தீன்தமிழ் பணுவல், அதான் வந்து 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு போற்றுதல்கூடிய நூலாக கருதப்படுது. நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ள அந்த குலசேகர ஆழ்வார் பாடல் வந்து பெருமாள் திருமொழியில இடம்பெற்றுள்ளது. முதல் 1000 இடம்பெற்றுள்ளது. 691 பாடலாக இடம்பெற்றுள்ளது. 5ஆம் திருமொழியாக இடம்பெற்றுள்ளது. 4000 பிரபந்தத்துல அதாவது 5ஆம் திருமொழியாக இடம்பெற்றுள்ளது. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. இவர் யாரை பற்றி பாடுகிறார் அப்படின்னு சொன்னா, வித்துவக்கோடு என்னும் ஊர் வந்து கேரள மாநிலத்துல இருக்கு, பாலக்காடு மாவட்டத்துல இருக்கு. வித்துவக்கோடு என்னும் ஊர் வந்து கேரள மாநிலத்துல பாலக்காடு என்னும் மாவட்டத்துல உள்ள இருக்கு. அங்க உள்ள இறைவன் யார் அப்படின்னு சொன்னா பெருமாள். அந்த பெருமாளை வந்து ஆண் தெய்வம் என்ற நிலையில இருந்தாலும் அவர் வந்து என்ன செய்யறார், அன்னையாக உருவகித்து பாடுகிறார். பெருமாளை வந்து தன்னுடைய அன்னையாக உருவகித்து பாடக்கூடிய நிலையில சொல்லப்படும். நம் தமிழர் வந்து அறிவியலோடு இணைந்த வாழ்வியலோடு தொடர்புடையவர்களாக இருக்காங்க இல்லையா? பண்டைய நாட்களிலிருந்தே வந்து அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக நம் தமிழர்கள் வந்து இருந்து வர்றாங்க. அதன் விளைவாக தான் வந்து சங்க இலக்கியங்கள்ல வந்து என்ன செய்றாங்க, அறிவியல் கருத்துக்கள் நிறைந்திருப்பதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களே என்ன செஞ்சிருக்காங்க, அறிவியல் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளது. அந்த அடிப்படையில தான் நமக்கு ஒரு பாடல் பகுதி கொடுத்திருக்காங்க.
வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால். மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்த்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. சரியா, பாசுரம் அதாவது 691வது பாடல் நமக்கு பாசுரமாக இடப்பட்டுள்ளது, பாடலாக இடப்பட்டுள்ளது. வாளால் அறுத்து சுடினும், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால். இங்க யாரை பத்தி சொல்றாங்க? மருத்துவரை பத்தி சொல்றாங்க. அதாவது தன்னுடைய காயத்தை வந்து வாளால அறுத்து, கத்தியால் அறுத்து, அதற்கு ஏற்றபடி மருந்துகளை வைத்து கட்டி தனக்கு மருத்துவம் செய்யக்கூடிய அந்த மருத்துவன் பால். மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால். சரியா, மாளாத காதல், விருப்பமுடையவனாக நம்மீது அன்பு செலுத்தக்கூடியவன், நோயாளன் போல் மாயத்தால். மீளா துயர் தரினும், சரியா, எனக்கு நீண்ட துயரத்தை தரினும், அதிலிருந்து மீண்டு வர இயலாத துயரத்தை தரினும், எனக்கா வித்துவ கோட்டம்மா. எங்க பெருமாள் என்ன செய்யறாங்க, அன்னையாக பாவித்து அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, வித்துவ கோடு என்னும் ஊரில் உள்ள பெருமாளை வந்து என்ன செய்யறாங்க, அன்னையாக உருவகித்து பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதான் இங்க வந்து மீளா துயர்த்தறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. நீ எவ்வளவு துன்பங்களை எனக்கு கொடுத்தாலும் நான் வந்து உன்னுடைய பக்தியையே நாடி உன்னையே எதிர்பார்த்து உன்னுடைய அருளை பெறுவதற்காக நான் பார்த்து கொண்டிருப்பேன், நான் உன்னுடைய அடியேன் அப்படிங்கறத வந்து சொல்றாரு. இப்ப மருத்துவன் நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா மருத்துவர்கிட்ட போனா அவர் ஊசி போடுவாரு, ஆனா அந்த ஊசியினுடைய வலின் வந்து நமக்கு ஏற்படும் அப்படிங்கறது தெரிந்தும், ஆனா அந்த அதன் நிலையிலிருந்து நமக்கு என்ன அந்த நோய் வந்து சரியாயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து நம்ம என்ன செய்வோம், போவோம் இல்லை. அதே போல இங்க வாளால் அறுத்து சுடினும் மருத்துவர் வந்து உடல்ல ஏற்பட்ட அந்த புண்ணை வந்து கத்தியால அறுத்து நமக்கு மருந்து வைத்து கொடுத்து நமக்கு நன்மை செய்வாங்க அப்படிங்கறத உணர்ந்து நோயாளி வந்து அவரை மீது என்ன செய்வாரு, அவரை நாடி செல்வார். அதான் மாளாத காதல் நோயாளன் போல். சரியா, அவர் மீ அவர்கிட்ட நாடி போவாரு. மருத்துவனை எப்படி நம்பிக்கையோடு நோயாளி ஏற்று வர்றாரோ அது போல வித்துவ கோட்டில் எழுந்தறிக்கும் அன்னையே மீளா துயர் தரினும், நீ எனக்கு நீங்காத துன்பத்தை தந்தாலும் என்ன செய்யலாம், வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே, உன் அடியவனாகிய நான் வந்து உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன், உனது அருளே பார்ப்பன் அடியேனே, உன்னுடைய அருளை எதிர்பார்த்துதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கறதே சொல்றாரு. எப்படி ஒரு நோயாளன் மருத்துவன் மருத்துவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய அன்பை பெறாரோ அதை போல இங்க என்ன செய்யறாங்க, நீ எவ்வளவு துன்பங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் நான் உன்னுடைய அருளை பெறுவதற்காகவே உன்னையே எதிர்பார்த்து வாழ்கின்றேன், நான் உன் அடியவன் அப்படிங்கறத வந்து பெருமாளை நோக்கி வணங்குகிறார். மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அதன் நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார். வித்துவ கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையை எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு. சுடினும் அப்படின்னு சொன்னா சுட்டாலும் அப்படின்னு சொல்ல, மாளாத தீராத மாயம் சொல்லக்கூடியது விளையாட்டு. மாயத்தால் உன்னுடைய விளையாட்டால் இல்லையா, சோதனையால், அதாவது இறைவனின் விளையாட்டால் மீளா துயர் தரையினும், அதுல இருந்து மீண்டு வர இயலாத துயரை தரையினும், துன்பத்தை எனக்கு நீ தந்தாலும் வித்துவ கோட்டம்மா, வித்துவ கோட்டத்தில் எழுந்தருள் இல்ல பெருமாளே, நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே, உன்னுடைய அருளையை வேண்டி நான் உன் அடியவனாக நான் எப்பொழுதும் உன்னை எதிர்பார்த்து இருப்பேன் அப்படிங்கறத சொல்லக்கூடியது. நன்றி மாணவர்களே, இது வந்து நமக்கு மனப்பாட பாடல். நல்லா கவனமா பாருங்க, பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மீளா துயர் தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. சரியா,
அறுத்து இச் வருது பார்த்துக்கோங்க, அதை எழுது நீலாத்து இத்து சரியா. அதுக்கடுத்து இத்து வக்கு சரியா. இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிழைகள் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்து எழுதுங்க சரியா. நன்றி மாணவர்களே.